இவர் யோசிக்கிறத பார்த்தா என்ன கேட்பார்னே தெரியலையே. குழந்தை யாருன்னு கடத்திருப்பா? எனக்கு தெரிஞ்சு ரெகுலராக குழந்தையை கடத்தி விற்கிறவங்க தான் சார் எடுத்திருக்கோம். டெலிவரி ஆன குழந்தைங்களை எடுத்திருக்காமே, எதுக்கு வயிற்று கழிச்சு எடுக்கணும்? டெலிவரின்னா கூட ஆளுங்க இருப்பாங்க, திருட முடியாதுன்னு தோணியிருக்கோம்ல சார். யார் தனியாக இருப்பாங்கன்னு இவங்க பார்த்துருக்காங்க. ஜோதி கர்ப்பமாக இருக்காங்க, தனியாக இருக்காங்க. அவங்க புருஷன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து நைட்டோட நைட்டாக காரியத்தை முடிச்சிருக்காங்கன்னு தோணுது சார். குழந்தையை எது எதுக்கெலாம் கடத்துவாங்க? வழக்கமானது பணத்துக்காக கடத்துறது, இல்லைன்னா பழி வாங்கிறதுக்காக கூட கடத்திருக்கலாம் சார். பழி வாங்கினா தாய்ப்பிள்ளை ரெண்டு பேருமே கொண்டிருக்கணுமே, குழந்தைய மட்டும் எதுக்கு எடுத்துருப்போம்? எனக்கு என்னவோ அந்த குழந்தை உயிரோடு இருக்குமானே சந்தேகமாக இருக்கு. அப்போ மோட்டிவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் சார் நமக்கு முன்னாடி இருக்கிற புரியாத புதிரே. டாக்டர், ஜோதிக்கு இப்போ எப்படி இருக்கு? அவங்க இப்போ ஐசியூவில் இருக்காங்க சார். அவங்க பார்க்கலாமா? இப்போ பார்க்க முடியாது, அவங்க அன்கான்ஷியஸாக இருக்காங்க. அந்த குழந்தையோட கண்டிஷன் எப்படி இருக்கும்? குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஆப்ரேட் பண்ணி எடுத்ததால டேஞ்சர் ஜோன் தான் சார், இறந்துருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கு சார். நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச சர்ஜன் தான் யாரோ பண்ணியிருக்காங்க. ஃபார்மாலிட்டிலாம் முடிஞ்சிச்சா? ஜோதிக்கு இப்போ எப்படி இருக்கு சார்? இன்னும் அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க. மேடம், கையில் எப்படி அடிபட்டது? இதோ அஸ்வின் வந்தாச்சு. ஜானு, நீ கேப் பிடிச்சி வீட்டுக்கு போ, நாங்கள் வேலையை முடிச்சு வந்துடுறோம். சக்தி, அருள் ஜோதிக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க. சக்தி, என் குழந்தைங்க. சாரி யஷ், இது டெலிவரி இல்லை. என்ன சொல்கிறீங்க, டெலிவரி இல்லையா? சக்தி, நீங்கள் போய் தானே சொல்கிறீங்க? நீங்கள் போய் தானே சொல்கிறீங்க சார்? அவர் எதுக்கு சார் போய் சொல்லணும்? யார் பண்ணிருப்பா சக்தி? எனக்கு என் குழந்தை வேணும். அது நீங்க தான் அஸ்வின் சொல்லணும். இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. சரி சக்தி, இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு எனிமீஸ் யாராவது இருக்காங்களா? தொழில நிறைய போட்டி இருக்கு, ஆனா பொறாம இல்லை. ஜோதிக்கு அருள்ஜோதி பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். யார் என்ன கேட்டாலும் ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவா. அவளுக்கு யார் சக்தி இதெல்லாம் போய் பண்ண போறா? உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது? ஒரே ஒரு மாமா தான் இருந்தார், அவரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். அவரோட ஒரே பொண்ணு நிஷா தான், அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுமே. இப்பதான் தெரிஞ்சது, சொத்தெல்லாம் அவன் பேர்ல இருக்கா? யாரு, பாட்டி சொன்னாங்களா இல்ல நம்ம லாயர் சொன்னாரா? யார் சொன்னா உனக்கு என்ன? நிஷா, நானே அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். ப்ளீஸ், இப்ப இதை பத்தி பேச வேணாமே. சொத்துக்காக அருள்ஜோதி கிட்ட எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. அருள்ஜோதிய அவளுக்கு மட்டும்தான் பிடிக்காது. நாங்க எவ்வளவு வற்புறுத்தியும் எங்க கூட இல்லாம அவ தனியா தான் இருக்கா. அஸ்வின், உங்க வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும், சிஸ்டம் பாஸ்வேர்டு கிடைக்குமா? அதை என் போன்லயே பார்க்கலாம் சக்தி. இது ரங்கா தானே? ஆமா சக்தி, 10 நாளாக இவன் வேலைக்கே வரல. ஏதோ ஃபார்மசியில் வேலை கிடச்சி போயிட்டான்னு நினைக்கிறேன். ஃபார்மசி? ஆமாம், அவன் ஃபார்மசிஸ்ட்டுக்கு படிச்சிருக்கான். பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. நைட் சாப்பிட்டதும் சாப்பிடணும். சரிப்பா. 400 ரூபா பாட்டி. 50 ரூபா தான் இருக்குதா சார்? பரவாயில்ல பாட்டி, பணம் வேணாம். என்கிட்ட வேக்கண்ட் இல்லாதனால டிரைவராக சேர்த்துக்கிட்டேன்.
ஆனா அவன் இன்னைக்கு எதுக்காக வந்தான்? கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் சார். மேலே ப்ளே பண்ணு. சார், அவன் உள்ளே போன பிறகுதான் கேமரா ஆஃப் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அஸ்வின், ரங்க ஆள் எப்படி? ரொம்ப நல்லவன் தான். என்னக்கா எப்படி குதிக்குது? இந்தாங்க அந்த டேப்லெட் ரொம்ப முடியலாம் சொல்லுக்கா, ஹாஸ்பிட்டல் போலாம். ஆமாம், அருள்ஜோதி மேலே நீ ஏன் அவ்வளோ அட்டாச்மெண்டாக இருக்க? எனக்கு என் அக்கா நான் உசுறு சார். சின்ன வயசில் திருவிழான்னு தென்பண்ணையாத்துக்கு போன அக்கா திரும்பி வரவே இல்லை சார். எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ தேடியும் கிடைக்கவே இல்லை சார். அருள்ஜோதி அக்காவை பார்த்தா என் கூட பிறந்த அக்கா மாதிரி இருக்கு சார். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 3 லட்சம் வேணும்னு கேட்டிருந்தான், நான் தரல, அதான் வேலையை விட்டுன்னு நினைக்கிறேன். அவன் அட்ரஸ் தெரியுமா? ஆ, இருக்கு சக்தி. நீங்கள் உடனே ரங்காவோட ஃபோட்டோ எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஆ அஸ்வின், நான் சொல்கிற வரைக்கும் நீ எங்கேயும் வெளியே போகக்கூடாது. செலவுக்கு பணம் கேட்டிருக்கான், அஸ்வின் கொடுக்கல. இவனுக்கு அஸ்வின் குடும்பத்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உள்ளே போயிருக்கான். இவன் போன கொஞ்ச நேரத்தில் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. இவன் உள்ளே என்ன பண்ணான், எப்போ வெளியே வந்தான் எதுவுமே நமக்கு தெரியாது. எனக்கு என்னவோ இவன் தான் பண்ணியிருப்பான்னு தோணும். கட்டப்பை வச்சிருந்தான்.